காமாஞ்சதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாசயாவுல மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சிதபராம்புஜயுக்மருப்பவ்யாமோகதஸ்ததிபராணி த்ருணாய மேனே அஸ்மத்குருர் பகவதோ ஸ்ரீ தெய்வீ சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் பிரய்யந்த தேசிக யதீந்திர சதாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே சுவாமி தேசியன் அருளிச்சியில ரக்ஷா கிரந்தங்கள் இருந்து விஷயங்கள் நம்ம இப்ப பார்த்துருக்கோம். ரக்ஷா கிரந்தங்கள்னா சம்பிரதாயத்தினுடைய ரட்சைக்காக சுவாமி தேசியன் அருள் செய்த கிரந்தங்கள், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நமக்கு காப்பாற்றி கொடுக்கிற இந்த கிரந்தங்கள் மூலம். ரக்ஷா கிரந்தங்கள்ல சச்சரித்த ரக்ஷா விஷயங்களை முதல்ல பார்த்தோம், நிக்ஷேப ரக்ஷா அப்படின்னு சரணாகதி விஷயங்களை பத்தி பார்த்தோம், நீ ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படின்னு ஒண்ணு அது வரப்போறது இனிமே. இதுக்கு நடுவில் ரகசிய ரக்ஷா அப்படின்னு இருக்கு. ரகசிய ரக்ஷாலேருந்து இன்னும் விஷயங்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படின்னு ஒன்று ஆச்சு, அது ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ ரக்ஷா கிரந்தங்கள்ல ரகசிய ரக்ஷாலேருந்து வரக்கூடிய விஷயங்களை இனிமே தொகுத்து திருநாமங்கள்லாம் இங்கே வரப்போறது. 493 திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு ரகசிய ரக்ஷா அப்படின்னா ரகசியங்களை காப்பாற்றி கொடுக்குற அப்படின்னு அர்த்தம். ரகசிய அர்த்தங்களை சொல்ற மாதிரி நம்ம ஆச்சாரியார் பண்ண ஸ்தோத்திரங்களுக்கு சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆளவந்தார் அருளி செய்தது சதுஸ்லோகி இன்னொன்னு, ஸ்தோத்திர ரத்னம் இன்னொன்று, ரெண்டு ஸ்தோத்திரம். சதுஸ்லோகிங்கிறது தாயார் பத்தியான ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ரத்னம்ங்கிறது பெருமாள் பத்தியான ஸ்தோத்திரம். இது ரெண்டுத்துக்கும் வியாக்கியானம் தேசியம் பண்ணியிருக்கார். சதுஸ்லோகி பாஷ்யம் என்னும் ஸ்தோத்திரரத்ன பாஷ்யம் அப்படின்னு பெயர். அடுத்து எம்பெருமானான அருளை செய்தது கத்தியத்ரயம், மூன்று கத்தியங்கள், சரணாதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று மூணு கத்தியம். இந்த மூணையும் சேர்த்து கத்தியத்ரயம் என்று சொல்வது வழக்கம். மூணு மூணு தனி கிரந்தம் இருந்தால் கூட ஒரு தொகுப்பா மூனையும் சேர்த்து கத்தியத்ரயம் என்று சொல்ற வழக்கம். அந்த கத்தியத்ரயத்துக்கு பாஷ்யம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன், அதுக்கு கத்தியத்ரய பாஷ்யம் என்ன பெயர். ஆக ரகசியங்களுக்கு வியாக்கியானமா, ரகசியம் அப்படின்னா திருமந்திரம் துவயம் இதுதான் ரகசியம்னு பெயர். இந்த ரகசியங்களுக்கு வியாக்கியானமாக பூர்வாச்சாரியர்கள் அருள் செய்த ஸ்தோத்திரம் அப்படின்னு மூணு இருக்கு, சதுஸ்லோகியும் ஸ்தோத்திர ரத்னமும் கத்தியத்ரயமும். இந்த மூணுக்குமே பாஷ்யம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த மூணு பாஷ்யத்தையும் சேர்த்து வச்சு ரகசிய ரக்ஷா என்று சொல்ற வழக்கம். ஏன்னா இந்த மூணு மூலம் ரகசியங்களை காப்பாற்றி கொடுத்துருக்கார், அதனால ரகசிய ரக்ஷான்னு பெயர். அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமும் துவயத்தினுடைய அர்த்தமும் ஸ்தோத்திரமா இருக்கு. இதுல ஸ்தோத்திரம்னா எம்பெருமானை குறித்து நம்ம ஸ்துதி பண்றது தானே ஸ்தோத்திரம். அந்த ஸ்துதி பண்ணும் போது வெறுமை எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி என்ன காப்பாத்து அப்படின்னு அப்படி மாத்திரம் இல்லாமல், ஒரு சரணாகதிக்கு என்ன யோகியதை வேணுமோ அது எல்லாத்தையும் சொல்லி சரணாகதி பிரகாரத்தை சொல்லி துவயமந்திரத்துக்கு வியாக்கியானம் அப்படின்னு சொல்லும்படியாக இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அமையும். நம் பூர்வகாலவாட்டருடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே பெரும்பாலும் துவயமந்திரத்துக்கு வியாக்கியானமாக தான் இருக்கும், திருமந்திரத்துக்கு வியாக்கியானமாக தான் இருக்கும். ஏன்னா மேலோட்டமாக பார்த்தா ஸ்தோத்திரம் மாதிரி இருக்கும், வெறும் ஸ்தோத்திரம் மாதிரி இருக்குமே தவிர வெறும் ஸ்தோத்திரம் இல்லை. எல்லா சம்பிரதாய அர்த்தங்கள் மந்திர அர்த்தங்கள் எல்லாம் கலந்து இருக்கும்.
அதுல அதுல சுவாமி தேசிய பாஷ்யம் பாஷ்யம் பண்ணபடினால அந்த ரகசியங்களுடைய உண்மையான அர்த்தத்தை காப்பாற்றி கொடுத்துக்கிறாராம். ஏட்டா என்ன ஆகும் கேட்டா, இந்த ஸ்தோத்திரங்களுக்கே பல வியாக்கியானங்கள் உண்டு. அப்போ சம்பிரதாய வேதம் வந்து சரணாகதி பண்ணணுமா வேண்டாமா முதலான பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அப்போ சுவாமி தேசியம் வந்து இந்த பாஷ்யத்தை பண்ணி நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுத்தபடினால இது ஸ்தோத்திரத்தோடைய பாஷ்யம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் இது ஒரு ரக்ஷா அப்படிங்கிற ரீதியில இருக்கு. பொதுவாக வியாக்கியானம் தானே அது. ஆளவந்தார் அருளிச்சேத ஸ்தோத்திரத்துக்கு இவர் வியாக்கியானம் பண்ணார், காமாந்தர் அருளிச்சேத ஸ்தோத்திரத்துக்கு இவர் வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னா இது வெறும் வியாக்கியானம் அப்படின்னு தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் வெறும் பாஷ்யம் அப்படின்னு இல்லாமல் இது ரக்ஷா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு, காப்பாற்றி கொடுக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டானா, இவருக்கு இவருடைய ஆச்சாரியர் கடப்பள்ளி ஆச்சார் மூலமும் அப்புள்ளார் மூலமும் நடாதூரம்மாள் மூலமும் இவருக்கு என்ன சம்பிரதாயம் இருந்ததோ அந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுத்துருக்க இவர். அது இல்லாமல் வேற ரீதியில வியாக்கியானம் பண்ணக்கூடாது என்பதாக அதிலேயே சாதிச்சிருக்க. இந்த ஸ்லோகத்துக்கு எல்லாம் வேற ரீதியில வியாக்கியானம் பண்றது சரியில்லை, இந்த ரீதியில வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதனால வியாக்கியானம் பண்ணி சம்பிரதாயத்தையும் அதன் மூலம் காப்பாற்றியும் கொடுத்துருக்கிறபடினால இதுக்கெல்லாம் ரக்ஷா கிரந்தம்னு பெயர். அதுல இந்த மூணு பாஷ்யம் இருக்கும் இல்லையோ, ஸ்தோத்ராதன பாஷ்யம், சதுர்ஸ்லோகி பாஷ்யம், கஜேந்திரய பாஷ்யம், இந்த மூணுக்கும் சேர்த்து ரகசிய ரக்ஷா அப்படின்னு ஒரு பெயர் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு. ரகசியங்களை காப்பாற்றி கொடுத்தபடினால இதுக்கு ரகசிய ரக்ஷா அப்படின்னு பெயர். அந்த ரகசிய ரக்ஷாலேருந்து வரக்கூடிய விஷயங்களை இன்னும் நாம பார்க்க போறோம். 493வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு 523 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 31 திருநாமங்கள்ல இந்த ரகசிய ரக்ஷா விஷயங்கள் இங்கே வரக்கூடும். இதுக்கு ஆரம்பம் இப்போ திருநாமம் பார்க்கலாம். பாஷ்யகாரோக்த கத்யத்ரய வியாக்கியான விசக்ஷணா கத்யத்வய வியாகிருதித்வ நிரூபண விசக்ஷணா கத்ய பிரபத்தி பிராதான்ய பரஸ்பர பிரதிபாதகா பிரபித்சு பூர்வம் அத்தியஷத்கால கர்த்தவிய போதகா சரண்ய பூர்வம் அத்தியஷத்கால கர்த்தவிய வேதிகா ஆரம்பிச்சு திருநாமங்கள் முதல்ல கத்தியத்திரயத்தை எடுத்துக்கிறார். 493வது திருநாமம் பாஷ்யகாரோக்த கத்தியத்ரய வியாக்கியான விசக்ஷணா. பாஷ்யகாரர் எம்பெருமானார் அருளி செய்த கத்தியத்ரயத்தை வியாக்கியானம் செய்ய வல்லவர் என்ன அர்த்தம். கத்தியத்ரயத்துக்கு சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணார் அப்படிங்கறத அழகா சொல்றார். வியாக்கியானம் செய்ய வல்லவர் அப்படின்னா அதுக்கும் ஒரு பாண்டித்யம் வேணும். கத்தியத்ரயத்தினுடைய தாற்பயத்தை புரிஞ்சுட்டு அந்த மாறாமல் அதை வியாக்கியானம் செய்யறதுக்கு சுவாமி தேசியனால் தான் முடியும் என்ன அர்த்தம். திருநாமங்கள் அப்படிதான் இந்த விஷயத்தை சொல்ல வல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த விஷயத்தை இவரை மாதிரி சொல்ல வல்லவர் யாரும் கிடையாது என்ன அர்த்தம். இது உயர்த்தியா இருக்கு. மாதிரி கத்தியத்ரயத்துக்கு அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, ஆச்சரியமான வியாக்கியானம் சாதிச்சிருக்க. அதனால வியாக்கியானம் சாதிக்கிற கத்தியத்ரயத்துக்கு வியாக்கியானம் செய்ய வல்லவர் இவர் தான் அப்படின்னு சொல்லும்படியாக கத்தியத்ரயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் என்ன அர்த்தம். கத்தியம் அப்படின்னா உரைநடை என்ன அர்த்தம், புரோஸ் அப்படிங்கிறோம். கத்தியம் பத்தியம் சம்பூர் மூணு விதமா பிரிச்சிருக்கா. சம்ஸ்கிருதத்துல சாகித்யங்களை காவியங்களை மூணு விதமா பிரிச்சிருக்கா. கத்தியம் அப்படின்னா ஒரே நடையில இருக்கும், பத்தியம் அப்படின்னா ஸ்லோகத்துல இருக்கும், சம்பு அப்படின்னா இந்த ஸ்லோகமும் ஒரே நடி ரெண்டும் கலந்துருக்கும். நடுவு நடுவுல ஸ்லோகம் வரும், நடுவு நடுவுல ஒரே நடை வரும், அப்படி வந்து அதுக்கு சம்புன்னு பெயர். பொதுவாக ஸ்தோத்திரங்கள்ல ஸ்லோகமா தானே இருக்கு. ஆனந்தர் அருள் செய்த திருஸ்லோகியும் ஸ்தோத்திரத்தும் இதெல்லாம் ஸ்லோகங்களா இருக்கு. ஆனால் எம்பெருமானாருடைய ஸ்தோத்திரம் மாத்திரம் மூணு கத்தியமா இருக்கான். ஆனால் இதுக்கு கத்தியமே பெயர். ஸ்லோகம் அப்படின்னா பாதங்களோட, நாலு பாதங்களோடு கூட ஒரு கருத்து கோப்பா வரும். இது அப்படி இல்லை, பாதபத்தா அக்ஷரகமா அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானார் வந்து இந்த மூணு ஸ்தோத்திரத்தை கத்தியமா அருளி செய்யறார்.
சிவாயுதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அப்படின்னு மூணு கத்தியம் இருக்கு. இதுக்கு வியாக்கியானமா சாந்தியத்தை அருளியதுதான் இந்த கத்தியத்துடைய பாஷ்யம் அப்படிங்கிறது. முதல்ல சரணாகதி கத்தியம் முதல்ல அதுல இருந்து ஆரம்பம் விஷயங்கள்லாம். பிரக்யாத ஸ்ருத விபவான் குரு உலசேஷாம் பிரணயதி வெங்கடேஷ சூரிஹி லக்ஷ்மி சத்ரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமகரீம் ரகசிய ரக்ஷாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வெங்கடேஷ சூரிஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதாந்த தேசியன் ரகசிய ரக்ஷா பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அவரே முதல் ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ரகசிய ரக்ஷையில ரகசியங்களுடைய அர்த்தங்கள் என்ன தெரியணும், கத்தியத்தினுடைய அர்த்தங்கள் என்ன தெரியணும், அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் தானே வேணும். அதனால முதல்ல அதை பிரார்த்திச்சுக்கிறார். பிரக்யாத ஸ்ருத விபவான் குருன் அசேஷான் பிரசித்திய பிரணயதி வெங்கடேஷ சூரியே. குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய பிரசித்தமான ஆச்சாரியர்கள் யார் யார் இருக்காரோ மொத்த பேரையும் சேமிச்சிருந்து வணக்கத்தோடு கூட நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு குரு பரம்பரை அப்படின்னா அநேக ஆச்சாரியர்கள் சொல்லு மொத்த ஆச்சாரியர்களும் சேர்த்து நமஸ்காரம் பண்றார். எதுக்காக கேட்டார், லக்ஷ்மி சத்ரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரதமகரீம் ரகசிய ரக்ஷாம். இந்த கத்தியத்தை எது வியாக்கியானம் பண்ண போறேன், இனி சரணாகதியினுடைய பெருமையை மேலே நிறுத்த போறேன். இப்போ பகவான் கிட்ட சரணாகதி கொண்ட ஒரு வைபவம் இருக்கும் இல்லையோ, அந்த வைபவத்தை மேலே நிறுத்தும்படியா ரகசிய ரக்ஷா அப்படி ரகசிய ரக்ஷா பண்ண போறேன், நீ ரகசிய ரக்ஷாங்கிற பெயரே ஜெயிக்கும் வச்சுட்டேன், ரகசிய ரக்ஷா பண்ண போறேன் அப்படிங்கிறார். ராகாந்திய பிரசமகரியம் ரகசிய ரக்ஷாம் அஜ்ஞானங்கள்லாம் போகும், அஜ்ஞானங்கள் போகும்படியாக இருக்கக்கூடிய இந்த ரகசிய ரக்ஷாவை பண்றேன். லக்ஷ்மி இபதேரியோகம் யோசோ புரா சமஜனிஷ்ட ஜெகத்ஹிதார்த்தம் பிராச்சியம் பிரகாசயது பரமம் ரகசியம் சம்வாதயேஷ சரணாகதி மந்திரசாரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்த இது மொத்தமா ஒரு ரகசிய ரக்ஷா பேர் வச்சுட்டு சரணாகதி கத்தி வியாக்கியாரம் பண்ணிச்சு இங்க ஆரம்பிக்கிறார். ஆக தேசிகனே ரகசிய ரக்ஷா அப்படின்னு பெயர் வச்ச அப்படின்னால கத்திய பிரயத்தை இவர் வியாக்கியானம் பண்றது சொல்லியாச்சு. அடுத்தது நாமும் கத்திய துவய வியாக்கிருத்தித்துவ நிரூபண விசக்ஷணா அப்படிங்கிறது. இந்த கத்தியங்கள் எல்லாம் துவய வியாக்கரணம் துவயம் துவய மந்திரத்தினுடைய வியாக்கியானம் அத நிரூபணம் பண்றாங்க தேசிகன். எப்படி இது துவய மந்திரத்தினுடைய வியாக்கியானம், ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படிங்கறதுடைய வியாக்கியானம் அந்த கத்தியம் இருக்கா, அதை எப்படிங்கிறது ஒவ்வொரு பதமா எடுத்து எடுத்து காமிக்கிறார். அதாவது ஸ்ரீபாஷ்யகாரர் அவர் அனுஷ்டானம் பண்ண ஒரு பரநியாசம் சரணாகதி இருக்கு இல்லையோ, அந்த லோகத்துல பிரகாசம் வரணும்னு நினைச்சார். அவ சரணாகதி அனுஷ்டானம் பண்றது அவளுக்கு மட்டும்தான் தெரியுமா இருக்கும், நிறைய பேருக்கு தெரியணும்னு இல்லை. ஆனா பாஷ்யகாரர் அதோட நிக்கலையாம், தான் அனுஷ்டானம் பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறார். ஏன்னா இவர் என்ன அனுஷ்டானம் பண்றாரோ அதைதான் எல்லாரும் பண்ண போறார் பின்னாடி. சரணாகதி பத்தி பாஷ்யகாரர் ஒண்ணுமே பண்ணல, சரணாகதியே பண்ணல அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லிடுவான். அதனால அத்த பகவான் பாஷ்யகார சதாச்சாரிய சம்பிரதாயம் அனுஷ்டிதம் வியாசாட்சிய வித்யா விசேஷம் மகாவிரதம் இத்தியாதி பிரகாரேண ஆரம்பிக்கிறார். அத்த பகவான் பாஷ்யகார பகவத் ராமானுஜர் அவர் தன்னுடைய ஆச்சாரனை செய்து மந்திரத்தை சொல்லி அவர் அனுஷ்டானம் பண்ண ஒரு சரணாகதி இருக்கலையோ, அது இப்போ வந்து இந்த கத்தியத்திலையும் சொல்லி சரணாகதி பண்ணார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சரணாகதி ஆயிடுச்சு அவருக்கு, அத லோகத்துல பிரகாசம் பண்றார், எனக்கு சரணாகதி ஆயிடுச்சு அப்படிங்கிற பிரகாசம் பண்ணும்படியா அவர் சில வார்த்தைகள் சொல்றார். நான் சரணாகதி பண்றேங்கிற வார்த்தையெல்லாம் அது எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா
சுவாநுபந்தி தன் ஜீவ இசையா. பின்னாடி வந்தவர்கள் தன்னை சேர்ந்தவர்கள், தன்னுடைய சிஷியர்கள், அவருடைய சிஷியர்கள், அவருடைய சிஷியர்கள் அப்படின்னு 1000 வருஷம் காலம் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம். நம்ம வரைக்கும் இந்த விஷயம் தெரியும். எம்பெருமானார் ராமானுஜர் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியணுமா? அவர் பண்ணாரா இல்லையா தெரியலையே, அவர் பண்ணதா தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால எல்லாரும் தெரியணும். தெரிஞ்சது என்ன பண்ணணும்? எல்லாரும் சரணாகதி வரணும். ராமானுஜர் என்ன பண்ணாரோ அதுதான் எல்லாரும் பண்ணணும். அதனால ராமானுஜர் நான் வெறுமை இல்லை, நான் சரணாகதி பண்றேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அந்த சரணாகதி பண்ண பிரகாரம் இருக்கும் இல்லையோ, அது அப்படியே அருளி செய்கிறார் இந்த கத்தியத்துல. சுவாநுபந்தி உச்சிதி விஷயா, தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்கள் யாரோ அவர்கள் எல்லாருமே சரணாகதி பண்ணணும். அதான் அவளுக்கு நல்லது. யதாவத் பிரகாசயன், அதனால அதை பிரகாசனம் பண்றாராம். அப்படி பண்ணேங்கிறத அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் நடந்தது. ஸ்ரீரங்கத்துல கோயில்ல பொங்குனி உத்தரத்துல பெருமாள் தாயார் தேர்த்தி செய்ய நடக்கும். திருக்கல்யாண உற்சவம், பொங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் பொங்குனி உத்தரம், அது தாயாருடைய அவதார தினம். அது அந்த தினத்துல தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாண உற்சவம் நடக்கும். தாயாருக்கும் பெருமாளுக்கும் தேர்த்தி சேவை நடக்கும். அந்த சமயத்துல பெருமாள் கிட்ட போய் இதை விஜயாபனம் பண்றார். இந்த கத்தியத்தை நான் சரணாகதி பண்றேன்ங்கிற மாதிரி விஜயாபனம் பண்றார். இப்போ பெருமாளும் பதில் பேசுறாராம். அதனால சம்வாதா அப்படிங்கிறார். இது பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் நடந்த சம்வாதம். இது அந்த கத்தியத்தில் பார்த்தா ராமானுஜர் அருளி செய்த வார்த்தையும் வரும், பெருமாள் அருளி செய்த வார்த்தையும் இதில் வரும், ரெண்டுமே வரும். ஆனா இது ரெண்டு பேருக்கும் நடந்த சம்வாதம் தானே, அதனால ரெண்டு பேருடைய சம்மதியும் இதில் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதுக்காக இதை வெளியிடுறார். லக்ஷ்மிபதேகே யதிபதேஷ்ட தெய்க தாம்னோஹோ யோசௌ புரா சமஜரிஷ்ட ஜெகத்ஹிதார்த்தம் அப்படிங்கிறாங்க. சம்வாத ஏஷ சரணாகதி மந்திரசாரா, இந்த சம்வாதம் இருக்கு ரெண்டு பேருக்கும், யாருன்னா எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும். ரெண்டு பேர், ஒருத்தர் லக்ஷ்மிபதியா ஒருத்தர் யதிபதியா. லக்ஷ்மிபதேகே யதிபதேஷ்ட, அவர் லக்ஷ்மிபதி இவர் யதிபதி. தைக தாம்னோஹோ, ரெண்டு பேருக்கும் சம்வாதம் நடக்கிறது. ரெண்டு ரெண்டு பேருக்கு சம்வாதம் நடக்கணும்னா ரெண்டு பேரும் துல்லியமா இருக்கும், சமமா இருக்கிறவாள் கிட்டதான சம்வாதம்ன்றது நடக்கும். சமம் இல்லை நான் பெரியவன் அப்படின்னு நினைச்சா அது சம்வாதம் இல்லை, விவாதம் தான் நடக்கும். ஆனால் சம்வாதம்னா ரெண்டு பேரும் சமமா இருக்கணும். ராமானுஜரோட பேசணும்னு பெருமாள் தயாரா இருக்கார், பெருமாளோட பேசுறதுக்கு ராமானுஜர் தயாரா இருக்கார். ரெண்டு பேருக்கு சமானம். ஆமாம், நம்ம பெருமாளோட பேச முடியாது, ஏன்னா நம்ம நிலைமையாலையும் பேச முடியாது, அவன் நிலைமையாலையும் பேச முடியாது. ஆனா ராமானுஜர் பேசுறார், பெருமாளும் பதில் பேசுறார். ரெண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னா தயை கதாம்னோகோ அப்படிங்கிறார். ரெண்டு பேரும் தயா சமுத்திரம். இவரும் ஒரு கருணைக்கரன், அவரும் ஒரு கருணைக்கரன். பெருமாளும் என்ன பண்ணலாம், இந்த லோகத்துல இருக்கிற ஜனங்களை எல்லாம் நாம் காப்பாற்றி ரக்ஷா பண்ணலாம், அவளுக்கு மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். அதுதான் ராமானுஜரும் பார்த்துட்டு இருக்கார். அதுக்காக தான் ராமானுஜருடைய அவதாரம் வந்தான்னா, இங்க இருக்கிற சேத்தனர்களை எல்லாம் விஷ்ணு பக்தர்கள் ஆக்கி எல்லாரையும் சரணாகதி பண்ணி வச்சு எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ராமானுஜருடைய அவதாரத்தினுடைய உத்தேசியமே. பெருமாளுடைய அவதாரத்தினுடைய உத்தேசமும் அதுதான். அதுக்காக அவரும் இங்க வந்திருக்காரு, அதுக்காக தான் இவரும் வந்திருக்காரு. ரெண்டு பேருக்கும் தயை தவிர வேற கிடையாது. ரெண்டு பேரும் இந்த லோகத்துல வந்ததுக்கு காரணம் தயை தான் காரணம். அதனால இவரும் தயா சாகரம், அவரும் தயா சாகரம். அதனால ரெண்டு பேரும் பொருத்தமா இருக்கார். அதனால லக்ஷ்மிபதேகே யதிபதேஷ்ட தயி கதா முனோஹோ யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜெகத்ஹிதார்த்தம் அப்படிதான் இருக்கட்டும். இவர் ஏன் பெருமாள் கிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ணார் இந்த சரணாகதிய அப்படின்னு கேட்டா, ஜெகத்ஹிதார்த்தம் லோக ஹிதத்துக்காக, அப்படி சரணாகதி பண்றேங்கிறது லோகத்துல எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அன்னைக்கு பொங்குனி உத்தர திருநாள்ல பெருமாளும் தாயாருமா சேர்ந்து இருக்கும்போது இவர் சரணாகதி விஞ்ஞாபனம் பண்றார். அப்ப தாயாரும் பதில் சொல்ற, முதல்ல பதில் சொன்னது தாயார் தான், முதல்ல பேச ஆரம்பிச்சு தாயார் தான். ராமானுஜர் சொன்ன உடனேயே அஸ்துதே தய சர்வம் சம்பத்தியதே அப்படின்னு ஆரம்பிக்கிறவர் தாயார் தான், சரணாகதி தாயார். அதுக்கப்புறம் சரணாகதி ஆகும்போது பெருமாள் பேசுறார். அப்ப இவர் பேசினது ராமானுஜர் சொன்னது ஜெகத் ஹிதத்துக்காக. பெருமாள் பார்த்தார், இப்ப நாம பேசாம இருந்தா இவருடைய உத்தேசம் கூட நடக்காது, அதனால இப்ப பேசிக்காதான் லோகத்துக்கு இன்னும் நல்லது நடக்கும். ராமானுஜர் பேசினா பதில் பேசினார் அப்படின்னு கொஞ்சம் அப்பதான் லோகத்துல எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் நல்லா வரும்.
அதனால எல்லாரும் சரணாகிட்டு பண்ணணும்னு தோணும். அதனால பெருமாள் பார்த்தா நாம இப்ப பேசிட்டா நல்லது, இப்ப பேசாம இருக்கக்கூடாது, லோகத்துக்கு நன்மை பண்றது. ஆனா இப்ப ராமானுஜர் பேசிட்டாரோ அப்ப நாம பேசிட்டாதான் நல்லது அப்படின்னு பெருமாளும் முதலுக்கு பேசினாராம். சாட்சியம் பிரகாசயித்துவ பரமம் ரகசியம் சம்பாதயேஷு சரணாகிதி மந்திரசாரா. இது பேசினாலும் ரகசியம், இது ரகசியம்னா புரியாத அர்த்தம், அவளுக்குதான் புரிய முடியாது. இவரா சிவர் இவர் சொல்ற அர்த்தம், ராமானுஜர் சொல்ற அர்த்தம் பெருமாளுக்கு புரியும், பெருமாள் சொல்ற அர்த்தம் ராமானுஜருக்கு புரியும், மற்ற பேருக்கு சற்று புரியாது. ஏன்னா அத்தனை ரகசியமா இருக்கு, ரகசிய அர்த்தங்கள் அதுல இருக்கு, மந்திரங்களுடைய அர்த்தங்கள்லாம் இருக்கு, சரணாகிதியே ரகசியம்தான். அப்ப சுவாமி தேசியம் வியாக்கியானம் பண்ணும்போது என்ன சொல்றார், அந்த ரகசியத்தை எனக்கு பிரகாசனம் பண்ணணும். எதுனா இந்த வெற்றியத்திலையும் தான் பிரகாசனம் பண்ணணும். இவா ரெண்டு பேரும் பேசினாலும் இவா அன்னைக்கு பேசின பேச்சு இருக்கோ அந்த பேச்சினுடைய ஒரு அனுகிரகம், அதனுடைய வைபவம் எனக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரியும், எனக்கு பிரகாசமாகும், நான் அதை எழுதணும் அப்படின்னு அவர்கிட்டயே பிரார்த்திக்கிறேன். பிரகாசியதோ பரமம் ரகசியம் அப்படி பிராச்சீனமான ரகசியம் எது இருக்கோ அது எனக்கு பிரகாசமாகணும் அப்படிங்கிறார். சம்வாத ஏஷ சரணாகிதி மந்திரசாரா. இந்த சம்வாதம் ரெண்டு பேரும் பேசினது இருக்கே, இது சரணாகிதி மந்திரத்தினுடைய சாரம். சரணாகிதி மந்திரம்னா துவய மந்திரம், துவய மந்திரத்தினுடைய சாரமாக இது இருக்கு அப்படிங்கிறார். அதை வச்சுட்டுதான் இந்த திருநாமம் கத்திய துவய வியாக்கிருத்தித்துவ நிரூபண விசக்ஷணா. கத்தியமானது துவய மந்திரத்தினுடைய வியாக்கியானம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றாராம். அத சுவாமி தேசிகனே ஆரம்பிச்சு துவய மந்திரத்துல ஒண்ணு ஒன்னா எடுத்து சொல்ற, இக சம்பச்சதே இத்தியந்தம் ஸ்ரீமத் சப்த அபிப்ரேத தரிசனம் அகிலேத்தாதிகம் நாராயண சப்தார்த்த விவரணம் அப்படின்னு அகிலன்னு ஆரம்பிச்சு நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம், அதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் சப்தத்தினுடைய அர்த்தம், அதுக்கப்புறம் சரணங்கிறதுனுடைய அர்த்தம், அப்படி ஒண்ணு ஒன்னா மந்திரத்துடைய எந்த பதத்தினுடைய அர்த்தம் கத்தியத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியா சொல்ற. சமிதம் கத்தியம் துவய விவரணம் விவரணம் இது சாதியான் சம்பிரதாயா. அதனால மொத்த கத்தியமே துவய மந்திரத்தினுடைய வியாக்கியானம் இது அப்படிங்கிறது சம்பிரதாயம். சம்பிரதாயத்தை அழகா எடுத்து சொல்ற, துவய மந்திரத்தை சொல்லி தானே சரணாகிதி பண்ணியிருக்க, அதனால அதனுடைய விவரமா இது வரப்பட்டீங்கனால துவய மந்திரத்தினுடைய விவரணமா இருக்கு. இதுல பெருமாள் அருளி செய்த வாக்கியங்கள்லாம் பெருமாளே சொன்ன வாக்கியமா இல்ல ராமானுஜர் சொன்ன வாக்கியமா அப்படின்னு கேட்கிறான். இது ஒரு சந்தேகம் வரும். பெருமாள் தன் திருவாயினாலே அருளி செய்த அதே வார்த்தையா, ஒருடா பெருமாளுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத புரிஞ்சுண்டு அத ராமானுஜர் வந்து தன்னுடைய வாக்கினால சொல்றாரா அப்படின்னா ரெண்டு விதமாயும் சமாதானம் இருக்கு. ரெண்டு விதமாயும் சொல்றா சம்பிரதாயத்துல, பெருமாளே அருளி செய்தது அப்படின்னு சொல்றா, சில பேர் வந்து சரண்ய அபிப்பிராய விசேஷம் உன்னயனம் அப்படிங்கிற பெருமாளுடைய அபிப்பிராயம் பெருமாளுடைய திருவுள்ளத்தை ராமானுஜர் சாதிக்கிறார் அப்படிங்கிறார். இல்ல ரெண்டு விதமும் இருக்கு. ஆஹா, கத்தியம் துவய மந்திரத்தை விவரணம் பண்றது. இந்த கத்தியத்திலேயே நடுவுல அத்திரத்வயம் அப்படின்னு வரும். அந்த தேசிய வியாக்கியானம் பண்ணச்சேன் வியாக்கியாசம் இச்சி சேஷான்னு முடிக்கிறார். அத்திரத்வயம்னா இங்கு துவயம், கத்தியத்த நடுவில் வருது இங்கு துவயம் அப்படின்னு வருது. இங்கு துவயம்னா துவயம் என்ன அப்படிங்கிறா, துவயம் வியாக்கியாசம், துவயம் வியாக்கியானிச்சாச்சு என்ன அர்த்தம். அப்படி இல்லாட்டா இங்கு துவயத்தை சொல்லிக்கணும், அதாவது இதுவரைக்கும் துவயம் மந்திரத்துல வியாக்கியான ஆச்சரியம், அப்போ இந்த அர்த்தத்தை எல்லாம் மனசில் நினைச்சுன்னு இங்கு துவயத்தை சொல்லிக்கணும் அப்படின்னு. அத்திரத்வயம்னா வக்தவியம்னு வச்சுக்கணும், இங்க துவயத்தை சொல்ல வேண்டியது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அதனால கத்தியத்திலேயே அத்திர துவயம் அப்படின்னு வந்திருக்க அப்படின்னா இது துவயத்தினுடைய வியாக்கியானம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே மாதிரி ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியத்திலையும் தன்னுடைய அனுஷ்டானத்தை தான் அவர் சொல்றார். தான் வந்து சரணாகிதி அனுஷ்டானம் பண்ணதுதான் மறுபடியும் ஸ்ரீரங்க கத்தியத்துல சொல்றார். அதே மாதிரி ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அப்படின்னு மூணாவது இருக்கு, அதுலேயும் அத்தியம் செய்யத்தான் சொல்றார். அது முதல்ல சரணாகிதி கத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு, அதுக்கு பிரித்து கத்தியம்னே பெயர், அது ரொம்ப பெருசா இருக்கு. அந்த பெருசா சொன்ன விஷயத்தையே ரொம்ப சுருக்கமா சொல்றாராம். ஸ்ரீமல் லக்ஷ்மண முனினா சிஷ்ய ஹிதயுக்தாக்ர சேதசா கதிதம் யுதகத்யம் அமிதசாரம் ஜக்தம் வியாக்கியாதி வெங்கடேஷ கவி. அந்த முதல்ல சரணாகிதி கத்தியத்துக்கு பிருஹத் கத்தியம் அப்படின்னு பெரிய கத்தியம், அது
அடுத்து ரெண்டாவது இருக்கிற ஸ்ரீரங்க கத்தியம் அப்படிங்கிறது சின்ன கத்தியமா, அதனால இதுக்கு மித கத்தியம் அப்படின்னு பெயர். அங்கேயே சொல்லியாச்சு, அத மறுபடியும் இதுக்காக சொல்ற அப்படின்னா அது ஏக்கன் சொல்ற அத்த துவயார்த்த அனுசந்தான ரசிகேன பகவதா பாஷ்யகாரேன பிருகத்கத்திய வியாக்கியாதம் அப்படி துவயம் பௌதா ஸ்ரோதவியம் இது வன்யமானேன சிஷ்யேபியா புனரபி ஆகிஞ்சன்யாதி பிரபஞ்சன பூர்வக சுவானுஷ்டான பிரகாசன பிரக்கிரியையும் சங்கேபேன வியாக்கிரியதே. அதுல பெருசா சொன்னார், அதோட ரொம்ப பெருசா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் கொஞ்சம் சின்னதா ஒண்ணு சொல்றேன், சிஷியர்களுக்காக ரொம்ப பெருசா இருந்தா சில பேர் எடுக்க மாட்டாங்க. அதனால அது பிருகத்கத்தியம் பெருசா இருக்கு, நிறைய அர்த்தங்களோட இருக்கு, இருந்தா கூட சிஷியருடைய சௌகரியத்துக்காக ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்துக்குள்ள இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அடுத்தது கொள்ள ஸ்ரீரங்க கத்தியம் அதே விஷயம்தான். பகுதா ஸ்ரோதவியம் அப்ப ஏதாவது ஒண்ணு படிச்சா போருமாங்கிறா அப்படி கிடையாது, பகுதா ஸ்ரோதவியம் இருக்கு, நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய விஷயம் கேட்கணும். பகுபே ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் பகு ஸ்ரோதவியம் அப்படின்னு சம்ஸ்கிருத்தம் சொல்லுவா, பல பேர்கிட்ட பல விஷயங்களை பல தடவை கேட்டுட்டே இருக்கணும், கேட்ட விஷயத்தையும் மறுபடியும் மறுபடியும் கேட்கணும், எத்தனை கெத்தனை கேட்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லதான், அதான் நிறைய கேட்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால அதே விஷயம்தான் அது இன்னொரு பிரகாரத்துல சொல்ல போற ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் விஷயமா சொல்ல போற. முதல்ல சொன்னது பொதுவா ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார், இவ ரங்கநாதன் விஷயமா அதே திருப்பி சொல்ல போறார், கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல போறார். அதனால அதே விஷயம்தான் சங்கேபேன அப்படிங்கிற சுருக்கமா இருக்கு. இதுவும் துவயக்கனுடைய விவரணம் தான். அது மாதிரி ஸ்ரீரங்க கத்தியம் ஆன உடனே ஸ்ரீவைகுண்ட கத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் இதே விஷயம்தான். கத்தியத்வயோக்த கவனிக்கைவ ஸ்ரீவைகுண்ட கத்தியம் அப்படி அப்படிங்கிற முன்னாடி கத்தியத்வயம் எப்படியோ ரெண்டு கத்தியம் எப்படியோ அப்படின்னா ஸ்ரீவைகுண்ட கத்தியம். ஆக இந்த மூணு கத்தியமே ஒரே விஷயத்த சொல்றதுதான், அதிகாரி பேதம். அதிகாரி பேதம்னா யார் ரொம்ப சுருக்கமாக வேணுமோ வாழ்க்கை இது ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் இருக்கு. பொதுவாக சரணாகதி விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சரணாகதி கத்தியத்துல முதல்ல இருக்கு. துவய வசனதனானாம் பிரயோகான் அபேட்சே முஷித நிகில தோஷே முக்திபாயே ஸ்திதானாம் அமிர்தமிவ பயோ தேராப்தமே தத்யதீந்திரா தே வியவருத மித கத்தியம் வெங்கடேச சுமேதாம். துவய வசனதனானாம் துவயத்தை சொல்றது இருக்கே அது தனம், துவயத்தை சொல்றதே தனம். அது ஒரு தடவை சொன்னா போருமா துவயம் அத்திரத்தை சீவன் நாராயணன் கிட்ட சரணாகதி கொண்டேங்கிறது ஒரு தடவை சொன்னா போரும், அப்பவே எல்லா தோஷமும் போய் மோட்சத்துக்கு உபாயம் செஞ்சுதான் ஆயிடும். அப்ப அப்படி இருக்கும்போது அதனுடைய வியாக்கியானம் வருது, அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு அமிர்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ தேவத்திரத்தை சொல்லி மோட்சமான யார் ஆசைப்படுறாரோ அவருக்கு அமிர்தம் மாதிரி கிடைச்சிருக்காங்க இந்த வித்தியம். அத சுவாமி வேதாந்த தேசிகன் அத வியாக்கியானம் பண்றார் அப்படின்னு கடைசி ஸ்லோகம் இது. ஆக மூணு கத்தியத்துக்கும் வியாக்கியானம் சுவாமி தேசிகன் பண்ணிருக்கார். மூணு கத்தியம் ஒரே விஷயத்த சொல்றதா இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் சுருக்கமா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அதே விஷயத்தையே சொல்றதா அமைஞ்சிருக்கு. அடுத்த திருநாமம் கத்திய பிரபஸ்தி பிராதான்ய பரத்வ பிரதிபாதக. கத்தியம்ங்கிறது பிரபத்தியே முக்கியமாக சொல்வதில் நோக்குடையது அப்படின்னு சொன்னவர். கத்தியத்துல என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னா, கத்தியத்துல நிறைய வர்ணனங்கள்லாம் இருக்கு, எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனங்கள் இருக்கு, ஆயுதங்களை பத்தி வர்ணனங்கள் இருக்கு, திருவாபரணங்களை பத்தி வர்ணனங்கள்லாம் இருக்கு, சர்வான் அபசாரான் சமஸ்தான அபசாரங்களை க்ஷமிக்கிறத பத்தி நிறைய சொல்றார், பரபக்தி பரஞ்சாலம் பரபக்தி எல்லாம் வேணும் அப்படின்லாம் நிறைய சொல்றார், பல விஷயங்கள் இருக்கு கத்தியத்துல. அப்போ இந்த புஸ்தகத்தினுடைய இந்த கத்தியத்தினுடைய பிரதான உத்தேசியம் என்ன, முக்கியமா எந்த விஷயத்த சொல்ல வர அப்படின்னா பிரபத்தி, பிரபத்தினா சரணாகதி, சரணாகதி தான் சொல்ல வர, சரணாகதி தான் இதுல பிரதானம். தெய்வத்தவும் சரணாகதி தான் சொல்றது, சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னா சரணம் பண்றேன் அப்படின்னா சரணம் அடைகிறேன் அப்படின்னு சரணாகதி தான் சொல்றது. அதனால இந்த கத்தியமும் அந்த துவயத்தினுடைய வியாக்கியானம் ஆன அப்படின்னால இதுவும் சரணாகதி தான் சொல்றது, மற்ற விஷயங்கள்லாம் அந்த சரணாகதிக்கு தேவையா இருக்கு, தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும். அபசாரங்களை எல்லாம் க்ஷமிக்கணும் அப்படிங்கறத விஸ்தாரமா பிரார்த்திக்கிறார் இதுல, அது சரணாகதிக்கு தேவை.
நான் இதுவரை பண்ண அபசாரங்கள்லாம் க்ஷமிக்கணும் பிரார்த்திச்சுட்டு தான் சரணாகதி பண்ண முடியும். பரபக்தி பரஜானம் பரம பக்தி எல்லாம் வேணும் அப்படிங்கிறார். இதுவும் வேணும். ஏன்னா சரணாகதி பண்ணவனுக்கு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி தன்னையே ஒப்படைச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானம் பக்தி எல்லாம் தானே வேணும். அதனால அது இல்லாமல் கேட்டு வாங்கணும். அதனால எல்லாமே சரணாகதிக்கு வேண்டியது முன்ன பின்ன என்ன வேணுமோ எல்லாத்தையும் சரணாகதியை சொல்றாரா இல்ல பகவான் சொல்றாரா அப்படின்னா சொல்ற சப்தம் பிராதான்யம் சரணாகதிக்கு ஆர்த்தம் பிராதான்யம் பகவானுக்கு அப்படின்னு அழகா சொல்றான். இதுல அதாவது ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னா அதுல மேலோட்டமா பார்த்தா எது முக்கியம்ங்கிறது அர்த்தத்தை வச்சு பார்த்தா இது முக்கியங்கிறது சில சொல்ல வித்தியாசப்படும். இப்போ ஒரு ராஜபுருஷன் வர்றார் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோம். ராஜபுருஷன்னா ராஜாவுடைய வேலைக்காரன் இருக்கும். இவர் ராஜாவுடைய வேலைக்காரன் வர வழி விடுங்கோ அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. இது யாரை சொல்றது இந்த விஷயம் அப்படின்னா ராஜாவுடைய வேலைக்காரனை சொல்றது. அவர் வர்றாருந்தான சொல்லு, அவர் வர்றாரு வழி விடுங்கோ அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப ராஜா வேலைக்காரனை பத்தி தான் பிரதானமா சொல்றது. சப்தத்துல பார்த்தா அர்த்தத்தில் பார்த்தா யார் பிரதானம்னா ராஜா தான் பிரதானம். ஏன்னா வர்ற வரையாருனா ராஜாவுடைய வேலைக்காரன் அப்படின்னு. அதனாலதான் வழிவிடும் எல்லாரும். ராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவன், ராஜாவுக்கு தீயே மாதிரி இருக்கிறவன், அதனால எல்லாரும் கொஞ்சம் வழி நிறுவோம். அர்த்தத்தை வச்சு பார்த்தானா இவன் முக்கியம் இல்லை, இவன் யாருடைய வேலைக்காரங்கிறது தான் முக்கியம். இவன் ராஜாவுடைய வேலைக்காரன் அப்படிங்கிறத அர்த்தத்தில் வச்சு பார்த்தா முக்கியம். சத்தத்தை வச்சு பார்த்தோம்னா இவன் தான் முக்கியம். ஏன்னா ராஜாவும் இல்லையே, இவன் தானே வரா போ, ராஜாவுடைய வேலைக்காரன் தானே வரா, ராஜா வரலையே. அதனால பொதுவாக வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை வச்சு பார்த்தா ஒன்று பிரதானமா இருக்கும். ஆனா உள்ள அர்த்தத்தை வச்சு பார்த்தாங்கன்னா வேற ஒரு அர்த்தம் பிரதானமாகும். அப்படி சில வாக்கியங்கள் உண்டு. அந்த மாதிரி இந்த சரணாகதியை பார்த்தோம்னா பொதுவாக வாக்கியத்தை வச்சு பார்த்தா சரணாகதி பிரதானம். நான் சரணாகதி வந்தேன், சரணாகதி வந்தேன் அப்படின்னு. ஆனா சரணாகதியுடைய அர்த்தத்தை வச்சு பார்த்தோம்னா பகவான் தான் பிரதானம். எப்படின்னு கேட்டா நீ சரணாகதி பண்றேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நான் சரணாகதி பண்றேன்னா சரணாகதி தான் முக்கியம். சரணாகதினா என்ன அர்த்தம் அப்படின்னா சரணாகதினா எனக்கு எந்த உபாயமும் பண்ண சக்தி இல்லாதபடினால பெருமாள் திருவடியே கதியா பிடிச்சிக்கிறேன், பெருமாள் தான் எனக்கு அப்படின்னா அப்ப பெருமாள் தானே பிரதானம். சரணாகதினா வேற எதுவும் எனக்கு முடியல, பெருமாள் பிரதானம் சொல்றதுதான சரணாகதி. அதனால மேலோட்டமா பார்த்தா சப்தத்தை வச்சு பார்த்தா சரணாகதி பிரதானமா இருக்கு, அர்த்தத்தை வச்சு பார்த்தானா பகவான் பிரதானமா இருக்கு. அதனால பகவான் தான் பிரதான உபாயம் அப்படின்னு சொல்லுவான். பகவான் தான் பிரதான உபாயமா இல்ல சரணாகதி தான் பிரதான உபாயமா அப்படின்னு கேட்டா சந்தேகமே இல்லை, பகவான் தான் பிரதான உபாயம். இப்போ சரணாகதி உபாயம் சொல்றதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா சரணாகதி உபாயம் தான், சரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டா பகவான் பார்த்து நீரே எனக்கு உபாயமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் சரணாகதி. அப்போ அவன் தான் உபாயம். எனக்கு எதுவும் பண்ண முடியல, என் காரியத்தை நான் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, நானா வந்து ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்ணி நானா வந்து தியானங்கள்லாம் பண்ணி நானா தபஸ்லாம் பண்ணி நானா மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்கு சக்தி இல்லை, அது முடியல. அதனால நீர் தான் என்ன மோட்சத்துக்கு கொண்டு விடணும். அதனால என்னால உபாயம் செய்ய முடியல, நீர் தான் எனக்கு உபாயம், என்ன மோட்சத்துக்கு கொண்டு போக வேண்டிய நீர் தான் அப்படின்னு சொல்றதுதான் சரணாகதி. அப்ப இதுல பிரதானம் யாருன்னா பகவான் தான், அவர் தானே உபாயம் போ. அதனால பகவான் தான் அந்த ரீதியில பார்த்தா பகவான் தான் உபாயம். அதனால சரணாகதி உபாயம் சொல்றதுக்கும் பகவான் உபாயம் சொல்றதுக்கும் விரோதம் கிடையாது, இன்னும் ஒண்ணுதான். சரணாகதி உபாயம்னா என்ன அர்த்தம் கேட்டா பகவான் உபாயம் ஆக்குறது தான் சரணாகதி. என்னால எதுவும் செய்ய முடியல, நீர் உபாயம் ஆகணும் ஆக்குறது தானே சரணாகதி. ஆனா இரண்டத்துக்கும் விரோதம் கிடையாது. அதனால கத்தியம் பிரபத்தி பிரதானமா சொல்றதா பகவான் பிரதானமா சொல்றதா அப்படின்னு கேட்டா மேலோட்டமா சப்தத்தை வச்சு பார்த்தா பிரபத்தி சரணாகதியை பிரதானமா சொல்றது, அர்த்தத்தை வச்சு பார்த்தா நான் சரணாகதிக்கே கூட பகவான் தான் பிரதானம். சரணாகதியை பகவான் கிட்ட போய் பண்றது தானே, பகவான் உபாயம் மாக்கிறது தானே சரணாகதி அப்படிங்கிறேன். இதைதான் சித்த உபாயம் சாத்திய உபாயம் அப்படின்னுவா. சித்த உபாயம்னா பகவான் ஏற்கனவே சித்தமா இருக்கான், அவனுக்கு உபாயமா இருக்கான், நமக்கு பணம் கொடுக்க போறான். சாத்திய உபாயம் நாம பண்றது என்னன்னா சரணாகதி. சாத்திய உபாயம் முக்கியம் இல்லை, சித்த உபாயம் தான் முக்கியம். நாம பண்ற சரணாகதிங்கிறது அந்த சித்த உபாயத்தை உபாயமாக்குறது தான் சரணாகதி. பிரபிஷபூர்வ மத்திய கால கர்த்தவிய போஜக அடுத்த திருநாமம். சரணாகதி செய்ய விரும்புவோன் சரணாகதிக்கு முன்பும் சரணாகதி சமயத்திலும் சரணாகதிக்கு பின்பும் செய்ய வேண்டிய விஷயத்தை காண்பித்தவர் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். ஒருத்தர் சரணாகதி பண்ணான்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பின்னாடி என்ன பண்ணணும், நடுவில் என்ன பண்ணணும், சரணாகதி சமயத்தில் என்ன பண்ணணும், இதெல்லாம் அழகாக எடுத்து சொல்லியிருக்க.
இல்லை இப்படிலாம் எடுத்து சொன்னாதான் புரியும் அப்படிங்கிறதுக்காக அதுவெல்லாம் முன்னா பின்னால பிரித்து சொல்கிறார். சரணாகதிக்கு சரணாகதிக்கு முன்னாடி சரணாகதிக்கான யோக்கியதை வேணும். சரணாகதிக்கு என்ன யோக்கியதை அப்படின்னா வேற வேற எந்த காரியம் செய்யறதுக்கும் யோகியதை இல்லைங்கிறதா சரணாகதிக்கு யோகியதை. வேற தியானமோ தபஸோ இல்லை அதுக்கான கர்மயோகம் முதலானதோ எதுவுமே செய்ய முடியல என்னால், ரெண்டு காரணத்தினால செய்ய முடியல. என்ன கேட்டால் ஞானம் இல்லை சக்தி இல்லை, அதில் அது தெரிஞ்சா புரிஞ்சாதான் நான் செய்ய முடியும். அதனால் புரியவே முடியல. அப்போ புரிஞ்சவே செய்ய முடியணும். சில பேருக்கு ஞானம் இருக்கும் ஆனால் முடியாது, சில பேருக்கு முடியும் ஆனால் தெரியாது. நமக்கு என்ன கேட்டால் ரெண்டும் தெரியவும் தெரியாது முடியவும் முடியாது. அதான் அழகாக சொல்கிறார் அந்தன் பொங்குங்கிறார். அந்தன்னா குருடன், பொங்குன்னா நொண்டி. குருடனுக்கு நடக்க முடியும் ஆனால் போக முடியாது, இல்லை கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்சால் தானே போக முடியும். உடவனுக்கு கண்ணு தெரியும் பார்க்க முடியும் ஆனால் நடக்க முடியாது. அதாவது குருடனுக்கு ஞானம் கிடையாது, உடவனுக்கு சக்தி கிடையாது, ரெண்டும் கிடையாது. அப்போ சரணாகதி விஷயத்தில் நாம் எப்படி கேட்டால் அந்தன் பங்கு ரெண்டுமே ஞானமும் கிடையாது சக்தியும் கிடையாது. அதாவது தியான விஷயத்தில் தியான விஷயத்தில் ரெண்டுமே கிடையாது. தியானம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அப்போ எப்படி ஒன்றா தெரிஞ்சாலும் அதை பண்ணுறதுக்கான சக்தியும் நமக்கு கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அதனால இந்த சக்தி இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறதா சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஒத்துன்றாதான் அப்போ என்னால் முடியல, அதனால நீர் தான் எனக்கு பலம் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறேன். பிச்சை கேட்டு வாங்குற மாதிரி கேட்டு வாங்க, முடிஞ்சா அவனே செஞ்சுப்பான். இப்போ சரணாகதி பண்ணுறவன் சரணாகதிக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, சரணாகதி பற்றி நல்ல ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். எப்படி சரணாகதி பண்ணணும் என்ன அப்படிங்கிறத எல்லாம் ஆச்சாரியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ பிராட்டி பிராட்டியை போய் புருஷதாரமாக சரணாகதி பண்ணணும். லக்ஷ்மி தேவி பிராட்டி கிட்ட போய் நான் சரணாகதி பண்ண போறேன்னு பிரார்த்திக்கணும். பிரார்த்திச்சு அவர் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும். அக்ஷர ஜெகன் மாதரம் அஸ்தன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அரண்ய சரண சரணம் அகம் பிரபத்தியேன்னு ஒரு ஆரம்பமே தான். பிராட்டி கிட்ட பிரார்த்திக்கிறதா முதல்ல ஆரம்பம். ஏன்னா அவர் தான் ஞானம் கொடுப்பாராம். சரணாகதி பண்ணணும்னா நல்ல ஞானம் வேணும். சரணாகதியினுடைய சுரூபங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். எப்படி சரணாகதி பண்ணணுங்கிறது தெரியணும். எல்லாத்துக்கும் மேலே மகா விசுவாசம் வேணும். பெருமாள் கட்டாயம் பணம் கொடுப்பாருங்க விசுவாசம் வேணும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா பிராட்டி அருள்னாலும் கிடைக்கும். அதனால் சரணாகதிக்கு முன்னாடி பண்ணணும்னா என்ன கேட்டால் பார்த்தா சரணாகதினா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு அது பிரயோகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணணும். இது முன்னாடி செய்ய வேண்டியது. சரணாகதி சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் சரணாகதிக்கான அங்கங்களோடு கூட தன்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அப்படியே பகவான் கிட்ட ஒப்படைக்கணும். தன்னையும் ஒப்படைக்கணும், தன்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பையும் ஒப்படைக்கணும். அந்த ரட்சிச்சா வரக்கூடிய பலனையும் பகவான் கிட்ட ஒப்படைச்சிடும், மூனையும் ஒப்பிச்சுடும். ஆத்மாவே ஒப்படைக்கணும், நானே பகவானை சேர்ந்தவன் தான் அப்படின்னு. அப்போ ஆத்மா ஒப்படைச்சாச்சுன்னா இவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பகவானுக்குன்னு ஆயிடும், அதனுடைய பலனும் பகவானுக்கு ஆயிடும். ஆத்மானு இருந்தா தானே, அதையே பகவான் கிட்ட ஒப்படைச்சிடும். அப்போ மா மதியன் சேரிக்கணும், அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நம்ம மா, நானும் என்னை சேர்ந்தவன் இல்லை, என்னை காப்பாற்றுற பொறுப்பும் எனக்கு கிடையாது, என்னை காப்பாற்றினா வரக்கூடிய பலனும் எனக்கு கிடையாது, எல்லாமே பகவானுக்கு தான் அப்படின்னு பகவான் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறது தான் சரணாகதி அப்படின்னு பேர். இங்கே தான் சரணாகதி செய்யணும். சரணாகதி செஞ்சப்படும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆத்மா ஒப்படைச்சாச்சு இல்லையா பகவான் கிட்ட, முதல்ல அதை அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சிடும். இனிமே நம்ம ஆத்மாங்கிறது மற்ற ஆத்மாக்கள் மாதிரி இல்லை, இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை, இது பகவானுக்கு சொந்தமானது, இது நமக்கு சொந்தமானது கூட இல்லை. நானும் என்னுடைய சரீரமும் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. அப்போ இந்த ஆத்மாவையும் இந்த சரீரத்தையும் பகவானுக்கு சேஷமாக்கி பகவானுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணி அவனுக்காகவே இது ஆக்கணும். இதுதான் சரணாகதிக்கு அப்புறம் செய்ய வேண்டியது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டானா, இந்த ஆத்மா சரீரத்துக்காக இருந்ததா இல்லை சரீரம் ஆத்மாவுக்காக இருந்ததா இல்லை இது ரெண்டு சேர்ந்து வேற ஒருத்தருக்காக இருந்ததா அப்படிலாம் பிரச்சனை இருக்குது முன்னாடி. அப்போ லோகத்தில் அர்த்தமோ இல்லை காமமோ இதெல்லாம் பிரதானமாக இருந்து போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே பகவான் கிட்ட ஒப்படைச்சான் அப்படின்னால இனிமே இந்த ஆத்மா இந்த சரீரத்தை கொண்டு எந்த காரியம் செய்கிறதானாலும் அது பகவானுக்காக, பகவானுடைய பிரீத்திக்காக, அவனுடைய கைங்கரியத்துக்காக, அது அனுஷ்டானங்களாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு அது கோயிலில் செய்கிற கைங்கரியங்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய ஆகார நித்திராதிகளாக இருக்கட்டும் எதுவானாலும் அது பகவானுக்காக, ஆகாரம் உட்பட நித்திரை உட்பட எல்லாமே பகவானுக்காக அப்படின்னு அது சரணாகதி பண்ண அப்புறம் செய்ய வேண்டும். அதனால சரணாகதிக்கு முன்னும் பின்னும் சரணாகதி சமயத்திலையும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சுவாமி ஜெய்சி இங்கே சொல்லியிருக்கேன்.
இந்த விஷயங்கள் எல்லாமே கத்தியத்துல இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். கத்தியத்துல மறைஞ்சிருக்கு இதெல்லாம். அதனால கத்தியத்துல இந்த விஷயங்கள் எங்க இருக்கு எல்லாத்தையும் அதெல்லாமும் எடுத்து காமிக்கிறேன். பிரபத்தி பிரபிச்சு பூர்வ மத்திய கால கர்த்தவிய போதகா முன்காலத்திலும் மத்திய காலத்திலையும் பின்காலத்திலையும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை போதித்தவர். அடுத்த திருநாமம் சரண்ய பூர்வ மத்திய கால கர்த்தவிய வேதிதா. அது மட்டுமல்ல பகவான் என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்ற. நாம பண்றது சரியாச்சு. சரணாகதிக்கு முன்னாடியும் நடுவிலையும் பின்னாடியும் நாம என்ன பண்றோங்கிறது சரியாச்சு. பகவான் என்ன பண்ண போற சரணாகதிக்கு முன்னாடியும் அதை நாம பண்ற சரணாகதிக்கு முன்னாடியும் நம்ம சரணாகதி பண்ணும் போதும் நம்ம சரணாகதிக்கு பண்ணி முடிச்ச பிறமும் இந்த மூணு காலத்திலையும் பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னா அதையும் சொல்ற. சரண்யன் பகவான் அவன் காரியங்கள் நாம சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி புருஷகார பிரரோச்சனம் அதான் முதல்ல நமக்கு ஞானத்தை கொடுத்தான். சரணாகதி பண்ணும்படியான ஒரு ஞானத்தை கொடுத்து வச்சிருக்கான். அதனால தானே சரணாகதி பண்றோம். அப்போ முதல்ல லட்சுமி தேவி கிட்ட பிராட்டி கிட்ட சரணாகதி பண்றோம். இப்ப பிராட்டி போய் பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லுவார் இப்ப சரணாகதி பண்ண போறாங்க நமக்கு ஞானத்தை கொடுக்க அதெல்லாம் ஏற்றுண்டு புருஷகாரம் அப்படின்னு லட்சுமி தேவி செய்யற சிபாரிசுக்கு புருஷகாரம் அதை ஏற்றுண்டு அந்த லட்சுமி தேவிக்கு சந்தோஷம் கொடுக்குறா பெருமாள் நீ என்ன சொல்றியோ சரின்னுவார். ஏன்னா அவருக்கு லட்சுமி பிராட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால பிராட்டி நமக்கு பரிந்துரைக்கும் போது அது ஆம் அப்படின்னு அங்கீகரிச்சு பிராட்டிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற. ஒரு குழந்தைய அம்மா வந்து பரிந்துரைக்கிற மாதிரி நடக்கிறது. இப்போ ஒரு அபராதம் பண்ண குழந்தைய அம்மா வந்து பரிந்துரைச்சு அப்பா கிட்ட எடுத்து சொல்லி இது ஏதோ தெரியாத தப்பு பண்ணி எடுத்து அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அப்பா கிட்ட சேர்த்து வைக்கிற மாதிரி இப்ப பிராட்டியானவர் சேர்த்து வைக்கிறாராம். இத்தனை அனாதிகாலமாக சம்சாரத்துல பாவங்களே பண்ணிட்டு இருந்தபடினால பெருமாளுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும் மனசுல சீற்றங்கள்லாம் இருக்கும். இதை இன்னைக்கு நேற்று இருந்தா பரவாயில்ல காலங்காலமா தப்பே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பிராட்டி என்ன பண்றா நம்ம குழந்தையாச்சேங்கிற தப்பு போனட்டும் நம்ம குழந்தை வேற யாராவது குழந்தையா இருந்தா பரவாயில்ல நம்ம குழந்தையும் இல்லையோ அதனால நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பிராட்டி வந்து சிபாரிசு பண்றபடினால மாதா ததசினா நமக்கெல்லாம் மாதாவா இருக்க அப்ப பெருமாளும் அதை அங்கீகாரம் பண்ற. சரி இவன் சரணாகதி பண்ணட்டும் இவனை நான் வந்து அனுகூலம் பண்றேன் அப்படின்னு அங்கீகாரம் பண்றேன். இதான் சரணாகதிக்கு முன்னாடி நடக்குது. சரணாகதி சமயத்துல என்ன கேட்டா நம்ம ஆத்மாவையும் இந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பையும் அதனுடைய பலனையும் பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிற போல அதை பகவான் ஏத்துக்கிறார். அது ஸ்ரீகாரம் பல ஸ்ரீகாரம் அப்படின்னு பேர். சரி எப்படியே ஆகட்டும் ஆத்மாவையும் ஏத்துக்கிறான். ஏத்துக்கிறான்னா கையில வாங்கிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. இத்தனை நாள் வரைக்கும் நம்முடையதான் நாம நினைச்சிட்டு இருந்தோம். அந்த எண்ணம் மாறிடுச்சு. இந்த ஆத்மா என்னுடையதான் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த எண்ணம் கிடையாது. இந்த ஆத்மா பெருமானுடையது அப்படின்னு ஆயிடுச்சு. உடனே தன்னுடையது அப்படின்னு பகவானுக்கு தனால தன்னுடையதுதான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் ஒத்துக்காம தலையோ இப்ப இவன் ஒத்துண்டுட்டான். அதனால இனிமே இவன் விசேஷமா கடாட்சங்கள்லாம் பண்ண போறான். அதுக்கப்புறம் சரணாகதிக்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பெருமாள் என்ன கொண்டுவான்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிறைய காரியம் இருக்கு முன்னாடி வந்ததை காட்டும். ஏன்னு கேட்டா இந்த பொறுப்பு வாங்கிட்டு அருள் மத்ரக்ஷண பரா இவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பகவான் இப்ப வாங்கிட்டு இருக்க. வாங்கிட்டா இவனுக்கு கவலை இல்லை. இப்போ இவனுக்கு பரம் போயிட்டு இப்போ இவனுக்கு ஒரு குறவும் இல்லை. ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளே கையில ஒரு பாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாரத்தை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அப்புறம் நான் நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அதுல அவன் பிரச்சனை. இது ஒப்படைச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுடைய பிரச்சனை. ஆடு வச்சுட்டு இருந்தா ஒருத்தன் ஆடு வருத்தான் அது விற்க வேண்டிய நிலைமை வந்துருக்கு. அது வித்துட்டான். இவன் காரத்தால வித்தான். சாயங்காலம் அந்த ஆட்டுக்கு காலில் ஒரு அடிபட்டுது புண்ணு வந்தது எங்கேயோ அடிபட்டுது புண்ணு வந்தது அது நொந்த ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன புண்ணுன்னு தெரியல. அதுக்கு வைத்தியங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இவன் சாயங்காலம் அந்த வழியா போனோம் அதை பார்த்தான். அப்பாடா நான் ஏன்னு கேட்டா நல்ல வேலை இன்னைக்குதான் வந்தது. நான் நேற்று இருக்கும்போது வந்தா என்ன ஆயிருக்கும் நேற்று எங்கேயும் இருக்கும்போது வந்தா என்ன ஆயிருக்கும். இப்ப வாங்கினவன் வேற தானே இப்ப அவன் பாடு தானே நான் நிம்மதியா இருக்கேன். அவன் பாடு இது நேரத்தை வந்தா விற்க முடியாது இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல வேலை விற்கப்புறம் வந்து விற்கிறதுக்கு முன்னாடி வந்தா எங்கது என்ன ஆயிருக்கும்னா அந்த மாதிரி இந்த ஆத்மாவுடைய பொறுப்பை இந்த ஆத்மாவையும் ஆத்மாவுடைய பொறுப்பையும் பகவான் இப்ப வாங்கிட்டாலும் வாங்கின அப்புறம் என்ன அர்த்தம்னா இவன் நிம்மதியா இருக்கும். கொடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னும் எல்லா பெருமாள் பார்த்தப்ப நமக்கு என்னன்னு சொல்லி நிம்மதியா இருக்கும். ஆனா அவனுக்கு பிரச்சனை இப்ப தலைவலி ஆரம்பம். இவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். இவன் அதுக்கப்புறம் கூட சரணாதி பண்ண அப்புறம் கூட இவன் தப்பெல்லாம் முன்னோனா இருக்கும். இந்த தப்புக்கெல்லாம் ஏதாவது வழி பண்ணி இவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்து இவனை எப்படியாவது மோட்சத்துக்கு போடுவோம். ஏன்னா காப்பாற்றுறேன்னு பாதி நச்சரியும்
ஆதிதாசன அதை விட முடியாது இல்லையோ. அதனால மொத்த பொறுப்பையும் தன் தான் சுமந்து வச்சிருந்து இவனை எப்படியாவது நல்ல நிதிக்கு கொண்டு போற வரைக்கும் பெருமாளுடைய பொறுப்பு. அதனால பெருமாள் என்ன பண்றாரா, பக்தி முதலியவற்றை தருதல். இவனுக்கு ஏதாவது பக்தி கொடுக்கலாமா, இல்ல ஞானத்தை கொடுக்கலாமா, ஞானத்தை கொடுத்து பக்தியை கொடுத்து இவனை கொஞ்சம் நல்லவன் ஆக்கணும், அதிக தப்பு ஒன்னா பாத்துக்கணும் இல்லையோ, அதனால அதெல்லாம் கொடுக்கணும். இது ஒண்ணு வச்சிருக்கான். அந்திம ஸ்மிருதி உண்டாக்குதல், இல்ல கடைசி காலத்துல அந்திம காலத்துல பொருத்தம் இருக்கும்போது பெருமாளே அவனுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கணும். பாக்கி பேர் எல்லாம் என்ன பண்ணணும் கேட்டோம்னா, இவன் கடைசியில பகவான நினைக்கணும் பிரயாசப்பட்டு. ஆனா இவன் தான் தம் பொறுப்பு ஒப்படைச்சிட்டான் இல்லையோ, அதனால இவன் பிரயாசப்பட்டு நினைக்க வேண்டாம், என்ன மொத்தத்தையும் ஒப்படைச்சிட்டானே. அதனால அத்திய சரி வந்தா என்ன வராட்டா என்ன, எனக்கு வந்தாலும் பரவாயில்ல வராட்டா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த பகவான் கூட அவ பாத்துக்கிறார், கொடுத்தா எல்லையன் செய்கின்றாங்கிறார் நம்மாழ்வார். நான் என்ன நீ என்ன பண்ண போறேங்கிறார் நம்மாழ்வார். பெருவாள் கிட்ட கேட்கிற நீ என்ன போற போற, பெருவாள் நம்மளை கேட்கணும். ஆனா இவன் ஆழ்வார் அவரை கேட்கிற நீ என்ன என்ன பண்ண போற அப்படிங்கிற, என்னை வச்சு நீ என்ன பண்ண போற, நான் தியானம் பண்ணும்படியா என்ன பண்ண போறியா, இல்லை ஒன்றும் பண்ணாமல் வெறும் இருக்கும்படி பண்ண போறியா, இல்லை திருவாய்மொழி பாடல் இருக்கும்படியா பண்ண போறியா, என்ன வேணா பண்ணிக்கோ. ஒவ்வொரு உங்ககிட்ட பிடிச்சிட்டு வரலையோ, அதனால என்னை கொண்டு வந்து யோகத்தில் இருந்து ஒரு 1000 வருஷம் காலம் தியானம் பண்ணி அப்புறம் வா அப்படின்னா நீ என்ன சொல்லி அப்படி நடக்க போகுது அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் வேணா இப்பவே வந்து சேரு அப்படின்னா உடனே வரப்போகுது. அப்போ யாரே கலைகள் என்னான் செய்கிறேன், யாரே கலைகள் என்னையன் செய்கின்றார், உன்னால் இருந்தால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் அப்படிங்கிற. உங்ககிட்டதான் இருக்கு எல்லாம், வேற யாருக்கிட்டையும் இல்லையே, அதனால என்ன என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ அப்படின்னு விட்டார். அதனால நான் தியானம் பண்றேன்னா பண்ண இல்லையா அதெல்லாமே எல்லாமே பகவான் கிட்ட வழக்குதான், அவன் என்ன சொல்றானோ அது மட்டும்தான் மொத்தமுமே நடக்க போகுது. ஆனா இவனுக்கு தியானத்தை கொடுக்கறதோ, இவனுக்கு அந்திம ஸ்மிருதி கடைசி காலத்துல, அதனால கடைசி காலத்துல இப்போ வந்து என்னை நினையும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேங்கிற ஆழ்வார், பெரிய ஆழ்வார் நினைக்க மாட்டேன்னு சொல்லுவாருன்னு ஒருத்தர், நான் உன்னை நினைக்கணுமே நினைக்கணுமே அப்படிங்குவான். கடைசி காலத்துல உன் நினைவு வரணுமே தானே சொல்லுவான், ஆனா இவன் நினைக்க மாட்டேங்கிறார். ஏன்னு கேட்டா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்பேன், இப்போ சொல்லிட்டேனோ இனிமே கடைசியில எனக்கு நினைப்பு வர்றதுங்கிறது உன்னுடைய அதீனம். இப்போ இப்போ உன்னிச்சலாவத்தில் உன்கிட்ட என்ன சமர்ப்பிச்சுக்க, அப்போ எயிப்பு வந்து நினையும் போது அப்போ உன்னுடைய காட்சி வரணும் அப்படிங்கிறது, உன்னுடைய நினைவு வரணும் அப்படிங்கிறது உன்ன தீனம். நீ கொடுத்தா நினைவு வரும், இல்லாட்டா வராது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா நானே இல்லை, நானே உங்ககிட்ட தானே சேர்ந்தோம், உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதனால அந்திம ஸ்மிருதியை கொடுக்கணும். அப்புறம் இவருடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கணும், இவன் என்னென்ன பாபம் பண்ணுறானோ இதெல்லாம் போக்கடிக்கணும். அதுக்கப்புறம் பரிபூர்ண பிரம்மாண்ட போகம் மோட்சம் கொடுக்கணும். இதெல்லாம் பெருமாள்கிட்ட இருக்கு மொத்தமுமே, இவன் எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கான். நான் வேதாந்த இயற்கை அழகாக சொல்கிறேன், சரணாகதி பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ணணும்னு ஒருத்தர் கேள்வி கேட்டேன். ஒருத்தர் சரணாகதி பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நிம்மதியாக தூங்கணும்னு விட்டுறேன், ஒன்றும் பண்ண வேண்டாம், மார்பிலே கை வைத்து உறங்கணும் அப்படிங்கிற அழகா சொல்றாரு. மார்பிலே கை வச்சுனா ஒரு அதாவது சாந்தமா இருக்கலாம், ஒரு டென்ஷன் இருந்துச்சு இப்படி எப்படி உருண்டு உருண்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் நிம்மதியா நெஞ்சில கை வச்சு எல்லாரும் ஆக்குங்க. இந்த பண்ணவே தெரியாது, ஒண்ணும் கிடையாது, என்ன பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் இவன் பண்றதுக்கு என்ன இருக்கு, ஐயோ எனக்கு அந்திம ஸ்மிருதி வருமோ வராதோ, ஐயோ எனக்கு கடைசியில என்ன நடக்குமோ நடக்குமோ, ஐயோ எனக்கு என்ன கொல்லி நடக்குமோ, அதுவே எனக்கு எதுவே இருக்கு. கடைசியில் யார் கொல்லி போடுவாளோ, இவ போடுவாளோ, அவ போடுவாளோ, இங்க போடுவாளோ, அங்க போடுவாளோனா, உபனிஷத்து அழகா சொல்றது, இது செய்வாஸ்தின் சவ்யம் குருவந்தி இது சனி சவியம் சக்தி அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. எது செய்வாஸ்தின் சவ்யம் குருவந்தி, சவியம்னா சமத்தை செய்ய வேண்டிய கர்மாவது சவியம் பேர். போனப்புறம் அந்த சவம் இருக்கும் இல்லையோ, அந்த சவத்துக்கு இவ சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ண முடியும். அப்ப பண்ணாலோ பண்ணலையே மோட்சத்துக்கு போறாங்கிறது உபயோகிருக்கு. அவன் பண்ண வேண்டியவன் அந்த பாடியை வச்சிருந்து அவன் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சானா செய்யலையா அப்படின்னா, இவன் செஞ்சாதான் அந்த பித்திருக்கள்லாம் நல்ல கட்டிக்கு போறான், இவன் செய்யலைன்னா பித்திருக்கள் நல்ல கட்டிக்கு போக மாட்டான். இவன் அமாவாசை தர்ப்பணம் பண்ணாதான் அவளுக்கு மாசம் மாசம் ஆகாரம், பித்திருக்களுக்கு மாசம் மாசம் ஆகாரம் பேர், தேவர்களுக்கு மாசம் 2 தடவை ஆகாரம் பேர், பித்திருக்களுக்கு மாசம் மாசம் ஆகாரம் பேர், பித்திருக்களுக்கு எள்ளு தண்ணி தான் ஆகாரம் அப்படின்னு பெயர். இவன் அமாவாசை தர்ப்பணம் பண்ணாதான் அவளுக்கு அந்த அக்ஷயமா போகும், அது இல்லாட்டா அது போகாது. இவன் வந்து இந்த அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணாதான் அந்த ஆத்மா கடைஞ்சு போகும், இது அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டு அது இங்கேயே சுற்றி இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, இங்கே எல்லாம் பல புராணங்கள்லாம் இருக்கு, எல்லாரும் கேட்டிருந்தா. உபநிஷத்து என்ன சொல்றதுன்னு கேட்டா, இது யார் விஷயத்துல அப்படின்னு கேட்டா, சாதாரண மனுஷன் விஷயத்துல. இப்ப நாம யாரை பத்தி பேசிட்டுருக்கோம்னா, பகவான் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சவன், சரணாகிதி பண்ணி பகவான் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சவன் வச்சு பேசிட்டுருக்கோம். அவனுக்கு ஸ்பெஷல் கேஸ், அவனுக்கு என்ன கேட்டா, எது செய்வாக்கு செய்யும் குருவந்தி,
நீ அந்த மிருத தேகத்தை வந்து சம்ஸ்காரம் பண்ணலையோ பண்ணலையோ, இருக்கிறியோ புதைக்கிறியோ, ஒன்றும் பண்ணலையோ, காதா கொத்தின் போதோ, இது வேணாலும் சரி, அந்த ஆத்மா போயிருச்சிருக்க. ஆத்மா தானே பெருமாள் ஏத்துண்டார், சரியில் பேசுகிறீ ஆத்மா தானே பெருமாள் ஏத்துண்டார், அந்த ஆத்மா நல்ல கதைக்கு போயிருக்கு. இது அமாவாசை தர்ப்பணம் பண்ணாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, சாதம் பண்ணாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, அவருக்கு ஒரு குறவு உரியது. ஏன்னா இதை ஏன் பண்ணணும் கேட்டா, இவன் பண்ணி ஆகணும், இவனுக்கு குறவு உண்டு. இவன் பண்ண வேண்டிய காரியத்தை இவன் பண்ணல வச்சுக்கோங்க, அது தப்போ இல்லையோ. அவாவா செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை அவாவா செய்யணும். அவ இவன் பண்ண வேண்டிய அமாவாசை தர்ப்பணத்தையோ சாத்தியத்தையோ பண்ணாட்டா இவனுக்கு ஆபத்தையே தவிர அவருக்கு கிடையாது, அவருக்கு ஒழுங்கா கிடைக்காது அப்படிங்கிறது மற்ற பேர் விஷயத்துல தலைகீழே பிடிச்சின்னு தோங்குறா. அலாம் பித்திருக்கள்லாம் மகாபாரத்தில் ஒரு கதை இருக்கு, பித்திருக்கள்லாம் தலைகீழே புள்ள பிடிச்சின்னு தோங்குறா, கீழே விழுந்துருவா போல இருக்க பாதாளத்துல. ஏன் அப்படின்னா எங்க வம்சத்துல குழந்தை இல்லைங்கிறா, குழந்தை இருந்தா தானே எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும், குழந்தை இல்லையே அப்படிங்கிறா. ஏன்னா அதை கேட்டா இவன் அந்த வம்சத்து காரணே அவன் அவன் பிரம்மச்சாரி அப்படின்னா விவாகம் பண்ணிட்டு குழந்தை பிரஜனனம் நடக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அதுவும் ஒரு தர்மங்கிறத புரிஞ்சுதான். அதுக்கப்புறம் வந்து ஜரத்காரு அப்படின்னு அவன் பெயர், அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வரும். ஜரத்காரு சரித்திர மகாபாரத்தில் இருக்கு, ஜரத்காருங்கிறவன் ஜிகர்காரு அப்படிங்கிறது இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வரும். ஆனால் இப்படிலாம் சாஸ்திரம் இருக்கு. இதெல்லாம் வந்து சரணாகிதி பண்ணாதவாள் விஷயத்துல பகவான் கிட்ட யார் சரணாகிதி பண்ணிட்டாலோ அப்போ நான் எவரடீச்சராஜன் அப்படின்னு தாபதம் சொல்லுங்க, இவனுக்கு எந்த கடனும் கிடையாது அப்படிங்கிறது. சரணாகிதி பண்ணியாச்சுன்னா அவன் யாருக்குமே கடவப்பட்டவன் இல்லை, அவன் தேவர்களுக்கும் கடவப்பட்டவன் இல்லை, அவன் ரிஷிகளுக்கும் கடவப்பட்டவன் இல்லை, அவன் பித்திருக்களுக்கும் கடவப்பட்டவன் இல்லை, யாருக்குமே கடவப்பட்டவன் கிடையாது. ஏன்னா இவனே பகவானை சேர்ந்தவன் ஆயிட்ட போது இவன் வந்து தேவ ரிஷி விட்டு நிற்கானா மன்றுனா, யாருக்குமே இவன் கடன் பட்டவன் ஆக மாட்டான் அப்படிங்கிறது. அதனால அந்த ரீதியில எப்ப இவன் சரணாகிதி பண்ணிட்டானோ அதுக்கப்புறம் சரணாகிதி பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சு மொத்தமுமே பகவானுடைய ஒரு பொறுப்பா இருக்கு. பகவான் தான் அத்தியாவசியை கொடுக்கணும், பகவான் தான் இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும், அது வரைக்கும் வச்சுட்டு இருக்கான். அதுக்கு கீழே இருக்கவா என்ன பண்ணாலும் பண்ணாட்டாலும் அதற்க அயனேபி தட்சிணேன்னு ஒரு சூத்திரம் இருக்கு, சேசம் பண்ண சூத்திரம். தட்சிணாயணத்துல ஒருத்தன் போயிட்டானா, உத்தராயணத்துல போனா விசேஷம், தட்சிணாயணத்துல போனா அது கொஞ்சம் மோசம். அப்போ தட்சிணாயணத்துல போனா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, தட்சிணாயணத்துல போனா நல்ல கதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது மற்ற பேர் விஷயம். பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணவனுக்கு என்ன கேட்டா, அயனேபி தட்சிணே, அவன் தட்சிணாயணத்துல போனாலும் சரி, இல்ல பகல்ல போனாலும் சரி, ராத்திரியில போனாலும் சரி, எப்ப மரணமானாலும் சரி, மோசமான காலத்துல ராகு காலத்துல மரணமானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவனுக்கு. ஏன்னா இந்த ஆத்மாவை பெருமாள் தங்கிட்ட ஒப்பன் சேர்த்துட்டு இருக்க, கேட்டுனா இந்த ஆத்மாவை கூட்டினு போக போறார், அவர் எப்ப எப்படி இஷ்டமோ அப்படி கூட்டினு போக போறார். ஏன்னா இவன் என்ன பண்ண போறா, இவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால நிசி பேசிட்டு என்ன சம்பந்தத்து யாவத்தேகமா விஸ்வாது, ராத்திரியில மரணமானா என்ன அப்படின்னு கேட்டார். அதை பற்றி உனக்கு என்ன, சரீரத்துக்கு போச்சு சொல்லி அது பாருங்க, சரீரத்தை விட்டு ஆத்மாவை கூட்டு போறான்னு பெருமாள், அவனுக்கு அம்ப மோசத்துக்கு கூட்டு போறான். ராத்திரியா இருந்தா என்ன, இதுவா இருந்தா பக்கலா இருந்தா என்ன, தட்சிணாயணமா இருந்தா என்ன, உத்தராயணமா இருந்தா என்ன. ஆனா பீஷ்மர் வந்து உத்தராயணம் வரைக்கும் தன்னுடைய சரீரத்தை காப்பாத்திட்டு இருந்தேன், உத்தராயணம் வந்தப்புறம்தான் போகணும் அப்படின்னுட்டேன். பீஷ்மர் பெரிய கிருஷ்ண பக்தர், அதனால தட்சிணாயணமானா என்ன, உத்தரமானா உத்தராயணமானா என்ன, எப்ப வேணாலும் போகலாம். அவரும் அதுக்கு தயார், ஆனா அவருக்கு அந்த சக்தி இருந்தது, அவர் இந்த சரீரத்தை பிடிச்சி வைக்கிற சக்தி, சச்சந்த மிருத்தின் பேர் அவருக்கு. அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் மிருத்தி வருவான் அவருக்கு, அப்படி ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கேன். அதனால என்ன பண்ற, உத்தராயணம் வரைக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு காத்துட்டு வந்தேன். வேற அதுதானே காரணமே தவிர, உத்தராயணத்துல போனாதான் நல்லதுங்கிறதுக்காக அவர் அப்படி இல்லை, சச்சந்த மிருத்தியான படினாலே அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்துட்டு இருப்போம் அப்படின்னு காத்துட்டு இருந்த அம்புப்படுகையிலே படுத்துட்டு இருந்தார். அந்த வேதனையும் சகிச்சுட்டு இருந்தார். பாகவதத்தில் அழகா வரும், யோசவுக்காரா உத்தராயணம் வருதான், உத்தராயணம் ஆரம்பம் இதனாலும் சீர் குத்துறேன். அப்போ உத்தராயணம் ஆரம்பம்னு வரைச்ச ரொம்ப சந்தோஷப்பட்டாரா பீஷ்மர், ஆஹா உத்தராயணம் வந்துருக்கேன்னாரா, ஏன்னா இதுக்காக தான் அவர் காத்துட்டு இருக்காரு. அப்போ ஆஹா உத்தராயணம் வந்திருக்கு அப்படின்னு, யா சச்சந்த மிருத்தியோகோ அபீஷ்கிதான்னு வரும், எந்த காலம் வரணுங்கிறதுக்காக இத்தனை நாள் பீஷ்மர் காத்திருந்தாரோ அந்த காலம் வந்த உடனே பீஷ்மர் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு பாகவதத்தில் வரும். உத்தராயண காலம் வந்த உடனே அத்தனை சந்தோஷப்பட்டார் அவர். அதனால் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் தட்சிணாயணமானா என்ன, உத்தராயணமானா என்ன, இது பெரிய விஷயம் கிடையாது. பெருமாள் கூட்டுப்பார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனால் பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டார்னா, இவனுக்கு அத்திம ஸ்குருதியை கொடுத்து இவனை தான் கூட்டுன்னு போய் அர்ச்சினாதிகதியில் கூட்டுனு போய் மேலே சீதிகட்ட லோகத்தில் வச்சு பரிபூர்ண பிரம்மானுபவம் வரைக்கும் இவனுக்கு கொடுக்குற வரைக்கும் அவருக்கு காரியம்.
அதனால சரணாகதி பண்றவனுக்கு சரணாகதி பண்ணி முடிச்ச கூட இவனுக்கு காரியம் கிடையாது. ஆனா பெருமாளுக்கு அநேக காரியம் இருக்கு, ஒரு காரியம் இல்லை ரெண்டு காரியம் இல்லை, பல காரியம் இருக்கு. அதனால என்ன பண்றா, ராண்டா குறைவந்தம் இல்லாத கோவிந்தான் கிருப்பாவில். இது இதனுடைய அர்த்தம் தான் அது, குறைவந்தம் இல்லாத கோவிந்தாங்கிறதுக்கு லௌகீகமா நிறைய அர்த்தம் உண்டு. ஆனா சாஸ்திரியமா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டாள் எந்த அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த சரணாகதி பண்ணவன் இருக்காங்களோ இவன் குறை இல்லாதவன். கொஞ்சம் யோசிக்கணும், குறைவன் குறைவன்றா கோவிந்தான, கோவிந்தனுக்கு என்ன குறை இருக்க முடியும்? அவன் மனுஷனுக்கு பார்த்தா அவங்க குறை இல்லை அப்படின்னா அர்த்தம் உண்டு. பெருமாளுக்கு என்னைக்குமே குறை கிடையாது, அவன் அவரை பார்த்து குறைவன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடாது. உடம்பெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு யார்ட்ட கேட்கலாம்? நான் யாருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அவனை பார்த்து உடம்பு தேவையா கேட்கலாம். நன்னா இருக்கிறத பார்த்து உடம்பெல்லாம் தேவையா அப்படின்னு அவன் போக சொல்லுவான். என்ன என்ன உடம்பான ஆசுத்திரியா இருக்கு அப்படின்வான். அதனால உடம்பு சரியில்லாதவனை பார்த்தா உங்களுக்கு உடம்பு தேவையா கேட்க முடியும். அது குறையோட யார் இருக்காலும் அவனை பார்த்தா உங்களுக்கு இப்ப குறை இல்லாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லலாம். இவர் குறையில்லாம இருக்காருன்னா, கோவிந்தன் இப்ப குறையில்லாம இருக்காரு அப்படின்னா, அப்ப இவருக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா, அவன் முன்னாடி ராமாவதாரத்துல குறை இருந்ததா இல்ல சீதை குண்டத்துல குறை இருந்ததா அப்படின்னு கேட்டா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலுக்கு புன்னன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தாங்கிற அழகா. நாங்க அறிவொன்றும் இல்லாத இருந்தோம் யோகம், எங்க விஷயத்துல நீ குறையொன்றும் இல்லாம இருக்கன்னு அர்த்தம். எங்களுக்கு அறிவில்லை, அறிவொன்று இல்லை, அறிவு ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னவளை எவ்வளவு கீழே இருக்கோமோ அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி உனக்கு குறை இல்லை, குறை ஒன்று இல்லை, குறை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உனக்கு இருக்கு. அப்ப அங்க அறிவு ஒன்றுமே இல்லாமல், எங்களுக்கு ஞானமே கொஞ்சமே இல்லாமல், கர்மயோகம் ஞான யோகம் எதுக்குமே சக்தி இல்லாமல், இதை புரிஞ்சுக்கிறது கூட சக்தி இல்லாமல், இதை படிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் நாங்கள் இருக்கோம் இல்லையோ. அப்ப இதை ஈடு கொடுக்குற மாதிரி அதெல்லாம் குறைவில்லை 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 குறை ஒன்றுமே இல்லாமல் நீ இருக்க பெருமா என்ன பண்றாரு? நாங்க சரணாகதி பட்டிருக்கோம், ஒன்னும் நம்பி இருக்கும் புந்தன்னை பிறவி பெருந்தனை. பெருமாள் என்ன பண்றாருன்னா, சரி கவலைப்படாதோ, நீங்க ஒண்ணுமே படிக்காட்டா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே தெரியாட்டா கூட பரவாயில்ல, உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு காப்பாத்துற பொறுப்பை ஏற்றுந்துட்டான். ஏற்றுட்டானா இப்ப இவாளுக்கு கவலை இல்லை, இப்ப இவா குறைவு இல்லாதோ ஆயிட்டான், பெருமாள் தான் ஏற்றுட்டாங்க. அப்ப பெருமாளுக்கு இவாளை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பெருமாளுக்கு ஒரு பரம் இல்லை, ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பரத்தை நீக்கி அவளை கொண்டு போய் மோட்சத்துக்கு சேர்த்துடுறாங்க. அதனாலதான் குறை ஒன்று இல்லாத கோவிந்தா. என்னைக்காவது ஒரு நாள் சரணாகதி பண்ணவர் யாரையாவது பெருமாள் காப்பாத்தாம விட்டுருந்தாருன்னா அது குறையா இருக்கும். இல்ல திரௌபதியும் சரி, பிரகலாதனையும் சரி, கஜேந்திரனையும் சரி, இல்ல சோனியும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர் காப்பாத்தாம பெருமாள் விட்டாருங்கிறது கிடையாது இல்லையா? அதனால குறை ஒன்றும் இல்லாத, அந்த காப்பாத்தாம விட்டாருங்கிறது யார் விஷயமே கிடையாது. குறிப்பா என்ன கேட்டானா, யாருக்கு யாரு நீச்ச நீச்சமா குறைஞ்சி 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 போறாலோ அவகிட்டதான் பெருமாளுடைய ரட்சணம் இன்னும் நிறைஞ்சி 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 மேல இருக்கு. அதனால அறிவில்லாதவர்கிட்ட குறைவு இல்லாதவனா இருக்கான், அறிவு ஒன்றுமே இல்லாதவர்கிட்ட குறைவு ஒன்றுமே இல்லாதவனா பகவான் இருக்கானா. அதனால என்ன அர்த்தம் கேட்டா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தானா என்ன அர்த்தம் கேட்டானா, அறிவு ஒன்றும் இல்லாதவர்கள் இருக்கையோ அவளுடைய குறையை தம் பக்கத்துல ஏற்றிருந்து, தான் குறை குறை இருக்கிறவனா தான் ஆச்சிருந்து, ஏன்னா அவளை காப்பாத்திர பொறுப்பை தான் ஏற்றிருந்து, அந்த காப்பாத்துற வரைக்கும் தன்கிட்ட ஏதோ ஒரு குறைவு இருக்கா மாதிரி அவன் நினைச்சிருந்து, கடைசியில அவளுக்கு நல்ல கதியை கொடுத்துட்டு குறைவொன்றும் இல்லாத இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார் பெருமாள், லங்கையில ராவண சம்ஹாரம் பண்ணிட்டு அபிஷிச்சு லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத்தகத்யா அப்படிங்கிறார் வால்மீகி. இந்த நாரத ராமாயணத்தில் இருக்கு இது, கிருத்தகத்ய சதாராமா விஜ்வரஹா பிரமுமோதஹ. ராவண சம்ஹாரம் எல்லாம் பண்ணி முடிச்சு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாரா, அதுக்கப்புறம் எப்படி கேட்டா விஜ்வரஹாங்கிற அப்பதான் ஜுரம் விட்டுதான் அவருக்கு, இத்தனை நாள் ஜுரமா இருந்ததான். ஏன்னு கேட்டா விபீஷணன் அங்கேயே வந்து சமுத்திர கரையிலேயே வந்து சரணாகதி பண்ணிட்டான் முன்னாடியே. இவர் சமுத்திரத்தை தாண்டி வரதுக்கு முன்னாடி அக்கறையில் இருக்கும்போதே விபீஷணன் நேரம் அங்க வந்து அக்கறையோட சரணாகதி பண்ணிட்டான். அப்ப பெருமாளும் அக்கறையோட அவன் பொறுப்பை ஏற்றுக்கிட்டார், கவலைப்படாத உனக்குதான் ராஜ்யம் விட்டார். இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து சேது கட்டி அணைய கட்டி இந்த பக்கம் வந்து ராவணனை எல்லாம் சம்பாரம் பண்ணி அவன் சேனையெல்லாம் நிர்மூலமாக்கி, அதுக்கப்புறம் சீதா பிரேட்டியோட சேர்ந்தாருந்தான சொல்லணும், அது இல்லை விபீஷணன் பிரதிஷ்டாபனம் பண்ணாரா அபிஷேகம் பண்ணாரா கிருத்தகிருத்தியா அப்பா செஞ்சு முடிச்சாச்சு. விஜ்வரா ஜுரம் விட்டு முடிச்சுனாரா ராமனே. அப்போ இத்தனை நாள் அந்த ஜுரத்தோடு இருக்கார் அவர், விபீஷணன் எப்படியா உட்காந்து வைக்கிறமே தெரியுது, அதுதான் குறை. அந்த குறை நீங்க தெரியல, அதனால குறை இல்லாத ராமன் இப்பதான் குறை இல்லாத ராமன் ஆயிருக்க. இப்படியான விபீஷண பிரதிஷ்டாபனம் பண்ணி குறையொன்றும் இல்லாத ராமன் ஆனாரோ, அந்த மாதிரி அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை கேட்கிற எங்களுக்கு ஒரு நல்ல கதி கொடுத்தபடியான நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அழகா வியாக்கியானம் பண்ற சுவாமி தேசிகன் இந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்.
அதனால சரணாகதி பண்ணி முடிச்சப்புறம் பகவான் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கு. அதை நன்னா செஞ்சு பகவான் குறை ஒன்றும் இல்லாதவனா இருக்கான் அப்படிங்கறத இந்த திருநாமத்துல சரண்ய பூர்வ மத்தீஷ்யத் கால கர்த்தவிய வேதிதா அப்படிங்கிற திருநாமத்துல சொல்றார். அதற்கு திருநாமம் லக்ஷ்மி பிரபத்தி மோக்ஷார்த்த பிரபத்தியர்த்த பிரசாதகா அப்படிங்கிறது விராட்டி கிட்ட பண்ற சரணாகதியை பத்தி இது நாம அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.